வணக்கம் 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 இது இவன் தந்திரன் நான் உங்கள் வரணை சேர்ந்தேன் இவன் தந்திரன் பவர்ட் பை ஜென்சன் நிகல்சின் பெயின்ஸ் என்னோட இசி கலர் திங்க் ஆஃபர்ஸ் உடன் வழங்குவோர் கற்பனையாக எஜுகேஷன் குரூப் மற்றும் லலிதா ஜுவல்லரி மற்றும் நிஜாம் நிஜாம்பாக் இன்னைக்கு வந்து முதல்ல சேட்டை பஞ்சாயத்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் என்னென்னா இன்றைக்கி வந்து ஒருத்தருடைய பிறந்தநாள் ரொம்ப முக்கியமானவங்க அவங்ககிட்ட இருந்து அவருடைய வாழ்க்கை முறையிலேருந்து அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து நிறைய ஒரு பாடத்தை கதை கற்றுக்கணும் அப்படி ஒரு உதாரண உதாரணம் நமக்கு என்ன சொல்லணும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரின்னு வச்சுங்களேன் வாழ்ந்தால் மாதிரி வாழணும் ஒரு மனுஷனாக பிறந்த அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளோட பிறந்தநாள் இன்னைக்கு இன்றைக்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடித்திட்ட மக்களுக்காக அப்படியே வந்து உழைத்தவர்கள் அவங்க பண்ண விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இன்றைக்கி வந்து உலக வரலாற்றில் அடுத்து வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு பேரை எடுத்து கொடுத்து அப்படி ஒரு நபர் அவங்க அவருடைய பிறந்தநாள் வந்து நம்ம இன்றைக்கு செலிப்ரேட் பண்ணி ஆனோம் நிறைய பேர் இன்றைக்கி வாழ்த்து சொல்லிட்டு இருப்பாங்க மே பன்னிரெண்டு யாருன்னா ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் இவங்க தான் வந்து செவிலியர் தினமாக நீ கொண்டாடப்படுது இல்லையா அதுக்கான காரணம் வந்து அவங்க தான் நீங்கள் வேறு யாரையோ புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் கொண்டாட வச்சுங்க அவர் ஸ்பாட்டகஸ் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இவங்க வந்து என்னென்னா வந்து ஒரு போரில் அடிபட்டு கிடக்கக்கூடிய வீரர்களுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தாங்க ஒரு அது கையில் ஒரு விளக்கோடு மின்சாரம்லாம் கிடையாது எட்நூறு நடந்த போர் அது அவங்களுடைய காலகட்டத்தில் அந்த போரில் வந்து ஃப்ரான்ஸ் வீரர்கள் வந்து காயம்பட்டு கிடக்கிறாங்க அதனால் அந்த காயப்பட்டு கிடக்கக்கூடிய இடத்துல வந்து சுத்தம் சுகாதாரமும் இல்லாதனால அதன் மூலமாக காலரா போன்ற விஷயங்கள்லாம் பரவி நிறைய பேர் நடந்துகிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் எந்த விதமான தயக்கமே இல்லாமல் அழுகிய புண்களோடு இரத்த காயத்தோடு கிடந்த வீரர்கள் மத்தியில் போய் அந்த ஃப்ளாரான்ஸ் நைட்டிங்கன்னு சொல்கிறோம் இல்லையா லேடி வித் அ லேம்பு அவங்க போய் வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சு முதல்ல அவங்க பண்ண விஷயம் என்னென்னா தூய்மைப்படுத்துவது இந்த தூய்மை பணியில் இறங்கி அந்த இடத்த பூரா சுத்தப்படுத்தி சுத்தமாக கழிவு கிழிவு எல்லாம் பண்ணிட்டு அதற்கு பிறகு வந்து சிகிச்சைகள் கொடுக்கும் பொழுது சீக்கிரமாக குணமானானது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் செவிலியர்களுடைய பணியில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது வந்து சுகாதாரம் மட்டும்தான் அதனால் இன்றைக்கி வந்து அவங்களுடைய அந்த கனிவு அன்பு கருணை இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து அதுக்கு பிறகு வந்து செவிலியர் தினமா நீங்கள் அறிவிக்கப்பட்டு உலகம் இருக்கக்கூடிய செவிலிகளை கொண்டாடிட்டு இருக்கும் அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இந்த கொரோனா உடைய காலகட்டத்தில் செவிலியர்களுடைய பணி எவ்வளோ முக்கியம்ன்றது வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் கஷ்டம் வந்தாலே நமக்கு தெரியும் ஏன்னா மருத்துவர்களும் செவிலியர்களும் தூய்மை பணியாளர்களும் வந்து எவ்வளோ முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் உணர்ந்தோம் அந்த வகையில் வந்து இன்றைய வந்து இந்த செவிலிய தினத்தை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடணும் ஏன்னா ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கு இந்த இந்த விஷயத்தை வந்து நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் வேறு யாராவது ஒரு பிறந்தநாள் வந்து குழப்பிக்காதீங்க அவர் வேறு சில விஷயங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக திகழக்கூடியவர் அதை வந்து நம்ம பின்னாடி வந்து டெய்லி பேசிட்டு சில அதை வச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து முதல்ல பார்க்கப்படுது சேட்டை பஞ்சாயத்து வீட்டு மணக்குரங்கு நடக்கட்டும் யாரா இருந்தாலும் தைரியமாக சொல்ல மாட்டீங்க ஓகே குரங்கு ரெடியா ரெடி ரெடி போலாமே முதல் கேள்வி பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு ஏதோ செய்தி வருது ஜூன் ஒன்னு தேர்வு அப்படிங்கிற செய்தி வந்து இருக்காரு அவருக்கு வந்து ஒரு பேர் வர வச்சுருக்காங்க இணையத்தில் யூ டேன் மினிஸ்டர் அப்படின்னு முதல்ல அறிவிச்சாரன போய்ட்டு அப்படியே வந்து ட்ரெண்டி வந்துட்டு வர்றவர் அவர் இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு அதனால் பசங்கள்லாம் பயப்படாதீங்க எப்படி வந்து தள்ளி போகும் டேட்டு அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு கண்டிப்பாக செங்கோட்டின் மீதும் அவர் டிபார்ட்மெண்ட் மீதும் நம்பிக்கை வச்சு சொல்லலாம் ஏன்னா அவருடைய எல்லா அறிவிப்புமே வந்து திரும்ப வாபஸ் பெறப்பட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப அதை அது மாதிரி பண்ணுவாங்க பல விஷயம் அப்படி தான் பண்ணுவார் அவர் அந்த வகையில் வந்து இந்த தடவையும் அப்படி தான் நடக்கும் நினைக்கிறேன் ஏன்னா மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் வந்து ட்ரெயின் விட வேணாங்க தமிழ்நாட்டுக்கு ஃப்ளைட் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து எடப்பாடி நேர்த்தான் வந்து பேசினாராம் நீங்கள் வந்து டெல்லியிலேருந்து எல்லோருக்கும் ட்ரெயின் விட்றீங்க மாதிரி மற்ற ட்ரெயினும் இயக்கிறாதீங்க மாநிலங்களுக்குள்ளே இயக்கக்கூடிய ட்ரெயினை வந்து இயக்கிறாதீங்க ஏன்னா வந்து இங்கே ரொம்ப கொரோனா பரவிட்டுருக்கு அதனால் வந்து தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க மே முப்பத்தொன்று வரைக்கும் இந்த நிலமையே நீடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி கேட்டதாக சொல்கிறாங்க அப்போ மே முப்பத்தொன்று வரைக்கும் கொரோனா ரொம்ப சிவியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடியே சொல்லும் பொழுது ஜூன் ஒன்றாந்தேதி வந்து பறிச்ச வச்சு அவங்க என்னன்னு சொல்றது பொது வெளியில் ஊடகங்களில் சில வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்கும் என்னப்பாட்டு அதே மாதிரி ஒன்னாம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்பவேஷன் தமிழ்நாடு இருக்குன்னு அப்படின்னு சொல்லி மோடி கிட்ட எடப்பாடி கோரிக்கை வைக்கிறாரு ஜூன் ஒன்னாம் தேதி பறிச்சு பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு பறிச்சு வைப்பேன்னு சொல்லி செங்கோட்டை சொல்றாரு இப்போ வந்து நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் என்னன்னு பார்க்கறது சின்ன பிள்ளைய எல்லாம் செஞ்ச மாதிரி இருக்குது உங்களுடைய கதை வேறு என்னது சொல்கிறது ஆனால் என்னென்னா ஒரு பிறந்த நாள் நீங்கள் திட்டக்கூடாது ஒருத்தர் நல்ல நாள் பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி வேண்டியது இருக்குது ஆனால் பண்ணுறத பார்த்தா அப்படி தெரியலையே என்ன பண்ணி தொலைகிறது ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறதுனா இந்த கொரோனா வந்து உலகம் முழுக்க வந்து அதனுடைய வீழ்ச்சியில் இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஒரு ஹை போய் தான் இறங்கும் ஒரு உச்சத்துக்கு போய் தான் இற இறங்கும் எல்லா நாடுகளுக்குமே அந்த உச்சம் போய் மிகப்பெரிய அளவில் மனித உயிர்களை பலி கொடுத்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்து நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்து அதுக்கப்புறம் மிக ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்கு உள்ளாகி தான் ஒவ்வொரு நாடும் திரும்பி வந்திருக்கு நம்ம தான் ரொம்ப சவுசாக தப்புச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பெரிய அளவில் உயிரிழப்புகள் இல்லை ஏசிம்டோமேட்டிக்னு சொல்கிறாங்க அதாவது வந்து காய்ச்சல் காய்ச்சல் எதுவுமே வரதில்லை கொரோனா வருது கொரோனா போயிடுது நம்ம உடம்புக்கு பூரா அப்படி தான் இருக்குது வருது போகுதுங்கிற மாதிரி தான் இருக்குது தெரியல எதுவுமே தெரிய மாட்டேங்குது அந்த வகையில் நம்ம மஞ்சள் குளிச்சிட்டோன்னு வச்சுக்கங்களேன் தப்புச்சாச்சு இதனால் வந்து இவங்க ரொம்ப இன்பமாக இருக்காங்க யார் நம்ம எடப்பாடி சுகாதாரத்துறை அமைச்சர் இவங்க பூராமே ரொம்ப சந்தோஷமாக புதுசு புதுசாக கதை சொல்லிகிட்ருக்காங்க ஓகே ஆனால் என்ன விஷயம்னா இன்னும் வந்து இந்தியாவுக்கு வந்து கவுண்ட் ஆர்டில் நீங்கள் அந்த கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அமெரிக்காவாக இருக்கட்டும் இத்தாலியாக இருக்கட்டும் ஸ்பெயினாக இருக்கட்டும் எல்லாமே அந்த உச்சத்துக்கு போய் தான் இறங்கியிருக்கு நம்ம இப்போ தான் படி இருக்கோம் இதுக்கு மேலே தான் மழை ஏறி இறங்கணும் இவங்க இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிக்கும் போது முடிஞ்சு பசி நினச்சி கணக்கு போட்டுட்டு ரொம்ப இன்பமாக இருக்காங்க உலகளாவிய இருக்கக்கூடிய மருத்துவர்களை சொல்கிறது இந்த மாதிரி சமூக நோய்களை பற்றி ஆராய்ச்சி செய்வதெல்லாம் சொல்கிறது என்ன விஷயம்னா இந்தியா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஜூன் முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் வரைக்கும் இந்த உச்சநிலை போய் தான் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது இந்தியாவுடைய நிலைமையை பற்றி ரொம்ப சொல்லிக்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த உச்சத்துக்கு இப்போ தான் போகுது ஒரு நாளைக்கு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் கேஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இது இன்னும் போகும் ஏன்னா இந்தியா அதிக ஜனத்தொகை கொண்ட நாடு அதிக மக்கள் தொகை நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடு இன்னும் உச்சத்துக்கு போய் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் பேர் வரைக்கும் போகலாம் அதற்கு தான் வந்து கீழே இறங்கும் அப்படின்னா சொல்கிறாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ சீரியல் இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாங்க வேர்ல்டு உலக சுகாதார நிலையம் சொல்லுது பல்வேறு மருத்துவ ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க சமூக மருத்துவ நோய்களை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர் சொல்கிறாங்க எல்லா பேருமே சொல்கிறாங்க இருக்கிற எல்லாமே சாச்சு எல்லா நாடுகளும் உயிர் குறைஞ்சிருச்சு நீ மேலே இந்தியாவில் ஆரம்பிக்க போது எச்சரிக்கையாக இருங்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதி பரிசு ஆரம்பிக்கிறார் நம்ம செங்கோட்டையை ஆனால் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க யூ டர்ன் போட்டு வருவார் எங்கே கோவப்படுறாரு ஓகே குறைங்க அடுத்த கேள்வி சரி மறைமுகமாக சொன்னீங்க யாருக்கோ பிறந்த நாள்னு நீ அவரை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் யாருக்கு அவருக்கா ஆமாம் ஆமாம் வறுமை கிடக்குதான்னு பார்த்தேன் இன்றைக்கி வந்து அவருக்கு பிறந்தநாள் ஓகே சரி தமிழகம் முதல்ல பிறந்தநாள் ஓகே ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட வேண்டிய தான் இருக்கும் ஏன்னா கொரோனா நல்லா நல்ல டெய்லி வந்து உயிர் பள்ளியில் இருக்கு இன்றைக்கி அஞ்சு பேர் ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க இந்த கூடிய காலகட்டத்தில் தான் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அவர் வந்து வாழ்த்துக்களை ஏற்று மக்களை சந்தித்து ரொம்ப இன்பமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காரு சரி ஓகே இருந்துட்டு போட்டோம் ஆனால் என்ன மேட்ருனால் அவருக்கு வந்து ஒருத்தர் வாழ்த்து சொல்லியிருக்காரு என்ன வாழ்த்துனா அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களே தெரிவிச்சுக்கிறேன்னு அவரை கடந்து மூணு வயசு மூத்தவர் யார் ஓ எஸ் ஓ பன்னீர்செல்வம் வந்து எடப்பாடியை பார்த்து அண்ணன் எடப்பாடியாரர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கேன்ட்ருக்கார் இப்படி தான் வந்து நெடுஞ்சனையை வந்து சொன்னார் நெடுஞ்செலையை வந்து அக்கா ஜெயலலிதா மாதிரி சகோதரி மூத்த சகோதரிங்க மாதிரி பேசினாரு போஸ்ட் ஓட்டினாங்க அதாவது ஜெயலலிதாவின்னுடைய பிறந்தநாள் உள்ள பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக நெஞ்சலி தென்காசி போகிறாரு தென்காசியில் வந்து ஜெயலலிதாவின் அன்பு தம்பியே வருக அப்படின்னு சொல்லி ஒட்டினாங்க ஐம்பெரும் தலைவர்கள் ஒருத்தர் திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி அவர் அவர் வந்து ஜெயலலிதாவின் அன்பு தம்பியன் வருகன்னு சொல்லி போஸ்ட் விட்டினாங்க அது ஒரு காலம் அந்த அதிமுகனுடைய அந்த ஸ்டைல் போல் அந்த ஃபார்முலாவின் படி இப்போ என்னென்னா மூணு வயசு இளையவரை பார்த்து அண்ணேன்னு கூப்பிடுறார் வாய் நிறையா என்ன ஒரு பணிவு கனிவு இதுதான் ஓபிஎஸ் வேணுங்கிறது அதெல்லாம் இருக்கட்டும் ஓகே எடப்பாடியோடைய வண்டியில் என்ன பிராண்டு டயரு யூஸ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு அதையும் இந்த இடத்துல பகிர்ந்துக்கிட்டு ஓகே குறங்க அடுத்த கேள்வி வெளிமநில தொழிலாளர்களெல்லாம் அவங்க ஊருக்கு அனுப்பிடுறாங்க சரி ம் அது போகிறதுக்கே ஏதோ கண்டிஷன் போட்டிருக்காங்க அதாவது என்னத்த சொல்கிறது மோடி வந்து வெளிமாநில தொழிலாளர் அப்புறம் அனுப்புறதுக்கு ட்ரெயினில் வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து மாநில அரசு தரணும் பதினைஞ்சி சதவீதம் மத்திய அரசு தரணும் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் நடக்கிறது என்னென்னா அந்தந்த தொழிலாளர்கள் ஐம்பது ரூபாய் சேர்த்து அந்த சார்ஜ் பணம் கட்டினா தான் டிக்கெட் தராங்க சத்தியமான உண்மை ஆனால் வந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்குது எந்த மாநில அரசும் கிளைம் பண்ண மாதிரி தெரில எந்த மத்திய அரசும் வந்து வருஷம் கொடுத்த மாதிரி தெரில எதுவுமே கிடையாது சிறப்பு ரயிலுக்காக நேராக போய் டிக்கெட் போடுறீங்களா அந்த கட்டணம் கட்டணம் போது வந்து எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா டிக்கெட் கட்டணம் போது ஐம்பது ரூபா இதுதான் வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது அந்த சிறப்பு ரயிலில் பயணம் செய்யணும்னா உங்கள் மொபைலில் ஆரோக்கிய சேதுன்னு சொல்லி ஒரு ஆப் வந்துருக்கு இல்லையா எல்லோருடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மொபைலில் இருக்கக்கூடிய விஷயங்களை பூரா கண்காணித்து சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே இதை பற்றி சொன்னோம் அந்த அதில் வந்து எவ்வளோ குறைபாடுகள் இருக்குது எவ்வளோ மோசமான விஷயமா இருக்குதுன்னு சொல்லி அந்த எலியட் ஆண்டர்சனுங்கக்கூடிய ஒரு சர்வதேச ஹேக்கர் அவர் அதாவது வந்து எத்திக்கல் ஹேக்கர்னு சொல்லுவாங்க இல்லையா பணம் வாங்கிட்டு அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறவர் ஒரு ஆப் டெவலப் பண்ணாங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணால் அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறது தான் எலியன் ஆண்டர்சன் ரொம்ப முக்கியமான ஒரு கவனிக்கப்படத்தான் வந்து ஒரு நபர்னு வச்சுக்கோங்க அவர் சொல்கிறாரு இதில் வந்து ஒரு குப்பையான ஆப்பு இது நீங்கள் குப்பைக்காரத்தில் ரொம்ப டேஞ்சரஸான ஆப் இது ஏன்னா வந்து உங்கள்கிட்ட இருக்க பேங்க் அக்கௌண்ட் தகவலாக இருக்கட்டும் ப்ளூடூத்தாக இருக்கட்டும் உங்களுடைய லாக்கு எல்லாமே அது வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனை இன்னொருத்தர் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா தகவலும் தெரிஞ்சு அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இந்திய அரசு மறுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவர் பதிலே சொல்லலாம் அவர் இப்போ வரைக்கும் சொல்கிறார் என்ன அப்டேட் கொடுத்தாலும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் இன்னமும் வரைக்கும் வந்து உங்களுடைய தகவல் தான் இருக்குது அப்படிங்கிறார் அந்த ஆப் வச்சுருந்து நாளைக்கு அந்த டேட்டா ஒருத்தையும் வந்து எவனா ஒருத்தன் உள்ளே போய் எல்லோருடைய பணத்தை எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணுவாங்க யார் பொறுப்பு இரநூத்தம்பத்தூறு ரூபாய் கொஞ்சம் ஃபோன் திரைங்கண்ணா இல்லையா இரநூத்தம்பத்தோரு ரூபா மோடியின் மேட் இன் இண்டியா திட்டத்துல கையில வந்து தரோன்னு சொல்லி ஒருத்தர் வந்து விற்றேன் எவ்வளோ இத்தனை லட்சம் பேர் வந்து பணம் கட்டினாங்க இத்தனை கோடிக்கணக்கான பேர் பணம் கட்டினாங்க யார் யாருக்கெல்லாம் பணம் திரும்ப வந்து சார் வணக்கம் தமிழகம் முடிஞ்சு போச்சு இதுதான் வந்து மோடியினுடைய ஆட்சி மேட் இன் இண்டியாவில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் பண்ணோன்னா இரநூத்தம்பத்தோரு ரூபாய் சிட்டே போட்டாங்க இதே மாதிரி வந்து இந்த ஆப் வந்து செய்ய போகுதுங்கிறாங்க இந்த ஆரோக்கிய சேது ஆப் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து முழுக்க 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 வந்து உங்களுடைய தகவலை திருட மட்டும்தான் செய்கிறது அப்படிங்கிறது தான் வந்து சர்வதேச இந்த ஹேக்கர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் என்னென்னா இந்த ட்ரெயினில் போகணும்னா சிறப்பு வெளிமாநில தொழிலாளர்கள் போகிறாங்க பார்த்தீங்களா அந்த ட்ரெயினில் போனோம்னா அந்த உங்களுடைய மொபைலில் ஆரோக்கிய சேது ஆப் இருந்தால் மட்டும் தான் எடுத்துவாங்க அவனே கஞ்சிக்கு வழி இல்லாமல் தான் இங்கே வேலைக்கு வந்திருக்கான் மூணு மாநிலம் தாண்டி நாலு மாநிலம் தாண்டி தான் அந்த தொழிலாளர்கள் இங்கே வேலைக்கு வராங்க குடும்பத்தை விட்டு பெற்றோர் தாய் தப்பனை விட்டு பிள்ளைகளை விட்டுட்டு இங்கே வேலைக்கு வரதுக்கான காரணம் வந்து அங்கே காட்டில் வந்து இங்கே சம்பளம் கிடைக்கல வேலை இல்லை அப்படின்ட்டு இங்கே வேலை தேடி வராங்க இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு நோய் தொற்று காலத்தில் இருக்கும்போது ஊருக்கு போகணுன்னு அவங்க விரும்புகிறாங்க அதுக்கான ஏற்பாடுகள் வந்து இந்த ஐம்பது அறுபது நாளாக பண்ணாமல் இப்போ தான் அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அதுக்கு பின்னாடி வரேன் நான் ஆனால் என்னென்னா இப்போ அனுப்பி வைக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ அனுப்பி வைக்கிற அந்த ட்ரெயினில் போகக்கூடியவங்களுக்கு வந்து இந்த மொபைலில் கண்டிப்பாக ஆரோக்கிய சேது ஆப் இருக்கணுமா எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் முதல்ல வேலைக்கு காசு வேணும் இப்போ இவ்வளோ நாள் வந்து போகிறாங்க அந்த ஃபோனில் அந்த ஆப் போடணும்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா ட்ரெயினில் ஏற முடியாதுங்கிறது எவ்வளோ பெரிய வன்முறை இப்போ பணக்காரர்கள் மட்டும் நீங்கள் ட்ரெயின் ஓட்டுறீங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது இந்த இந்த இதே மாதிரி தான் அந்த ஆதார் கார்டுக்கு பண்ணாங்க ஆதார் கார்டு வாங்கின இது எந்த கேஸ் வாங்கினாலும் சரி ரேஷன் வாங்கினா எல்லாத்துக்கும் ஆதார் வேணும் ஆதார் வேணும்னு சொல்லி கடைசியில் பார்த்தா ஆதார் கார்டு டீட்டெயில் பூராமே வந்து வித்துட்டாங்க யாரோ ஒருத்தர் எடுத்து விட்டுட்டு போய்ட்டுருக்கேன் ஆதார் கார்டு வாங்கினவங்களுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து மெசேஜ் வருது ஃபோன் வருது விதவிதமான விளம்பர அழைப்புகள் வருது எல்லாமே வருது எப்போ பார்த்தா என்னைக்கு ஆதாரில் போய் நம்பர் கொடுத்தாலும் அடுத்த நாள் வந்து வர ஆரம்பிக்கிது இதே மாதிரி இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் வந்து இப்போ கூட பாருங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறவங்க சிறப்பு ரயிலுங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு இருக்காங்க மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இது ஓகே குருங்க அடுத்த கேள்வி சரி தொழிலாளர்கள்லாம் ஏதோ தொல்லைகளை தாண்டி போயிட்டுருக்காங்க திரும்ப எப்போ வருவாங்க அவங்க வேலைகள்லாம் எப்போ ஆரம்பிக்கும் இந்த கேள்வி வந்து எல்லார் மனதிலும் இருக்கு ஏன்னா வந்து இங்கே நிலைமையை சஜஜமாக இருக்கு கரையெல்லாம் ஆறு மணி வரைக்கும் திறக்கலாம் ஏழு மணிக்கும் திறக்கலாம் டீ கடை திறக்கலாம் அப்படி கொஞ்சமாக வந்து நிலைமையை சகஜம் பண்ணிகிட்டு இருக்காங்க மாநில அரசுகள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து அங்கேருந்து வந்து இங்கே வேலைக்கு வந்தாங்க பார்த்தீங்கன்னா இவங்களை பூரா வந்து அவங்க ஊருக்கு கொண்டு போகக்கூடிய வேலைகள் வந்து இப்போ வந்து மத்திய அரசு ஆரம்பிச்சிருக்காங்க சிறப்பு ரயில்கள் போகுது டெல்லியிலேருந்து எல்லா மக்கள் எல்லா முக்கியமான நகரங்களுக்கும் வந்து இப்போ சிறப்பு ரயில்கள் போகுது அந்த ரயிலில் திரும்ப போகும்போது வந்து தொழிலாளர்கள் ஏற்றி போய் அவங்க ஊரில் விட போகுது எல்லாமே நடக்குது அப்போ வந்து திரும்ப மே முப்பத்தொன்றுக்கு பிறகு மே பதினேழுக்கு பிறகு தொழிற்சாலைகள் துவங்கணும் அப்போ வந்து யார் வேலை செய்ய போகிறா அப்படி ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா ஆனால் இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வருது மோடியினுடைய நடவடிக்கைகள் நமக்கு வந்து வேண்டுமென்றே சில விஷயங்கள் பண்ணுறாங்களோன்னு ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது ஏன்னு பார்த்திங்கன்னா தொழிலாளர்களை இடம்பெயர் செய்யுதுன்னு பார்த்தீங்களா ரொம்ப முக்கியமான விஷயமாக கவனிக்கணும் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐந்து முக்கியமான ஜிஎஸ்டி வருமானம் தரக்கூடிய மாநிலங்கள்னால் தமிழகம் ஒன்று மகாராஷ்டிரா ஒன்று குஜராத் ஒன்று இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் இருக்குது இந்த மாநிலங்களில் தான் அதிகமான வெளிமாநில தொழிலாளர்கள் வந்து வேலை செய்கிறாங்க எங்கே வேலை செய்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் சின்ன சின்ன நிறுவனங்கள் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா சின்ன ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான நிறுவனங்களில் வந்து தொழிலாளர் வேலை செய்கிறாங்க இது வந்து மகாராஷ்டிராவில் போய் வேலை செய்கிறாங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய சூரத்துலேயே அகமதாபாத்துலேயும் வேலை செய்கிறாங்க இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் இந்த தொழிலாளர்களை பூராமே வந்து மீண்டும் திரும்ப அனுப்பும் பொழுது அங்கே எதுக்கான என்ன விஷயம் நடக்க போகுதுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க கோவத்தில் போகிறாங்க இப்போ இங்கே வந்து எங்களை வந்து திரும்பி அனுப்பி வைக்கல அதாவது என்ன செய்தி அவர்கள் மத்தியில் பரப்பப்படுதுன்னா உங்களை வந்து அந்த மாநில அரசு தான் அனுப்பி வைக்கணும் அந்த மாநில அரசு உங்களை அனுப்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்த ஐம்பது நாளாக வந்து காக்கப்பட்டிருந்தாங்க அவர்கள் மத்தியில் வந்து செய்திகள் வந்து இந்த மாதிரி கொண்டு போய் கொண்டு போகப்பட்டிருக்குது இப்போ வந்து அவங்க திரும்ப ஊருக்கு போனாங்கன்னா ரிட்டன் வரப்போறது இல்லைங்கிற ஒரு செய்தி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அறிவிப்பு வழியே இருக்குது இந்த மாதிரி வரக்கூடிய வெளிநிலை தொழிலாளருக்கு மாதம் ரூபாய்க்கு வந்து ஊதியத்தில் வேலை தர போகிறேன் அப்படின்னு சொல்லி யோகி சொல்லியிருக்கார் இவ்வளோ நாள் கொடுக்கல இருக்கிறதுலே இந்தியாவிலே மிகவும் மிக மிக மோசமாக பின்தங்கி ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் பீகார் சத்தீஸ்கர் இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய ஆனால் அந்த அந்த உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் வந்து மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி அந்த தொழிலாளர்கள் உள்ளே இருக்கிறார் அந்த அறிவிப்பை வெளியிட்டதுக்கு பிறகு தான் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் புறம் பிரச்சனை பண்ணுறாங்க ஏன்னா ஊருக்கு போகிறோம் எங்கள் ஊருக்கு போகிறாங்க எங்கள் ஊருக்கு போகிறாங்க ஏன்னா பீகாரில் இந்த மாதிரி அறிவிப்பு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ யோகி அறிவிச்சிட்டாரு அடுத்து பீகாரில் இந்த அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னா இந்த ஊரில் இருந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ரூபா சம்பாதிச்சுக்கிறதுக்கு நம்ம நம்ம ஊரில் போய் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு ஒரு தொழிலாளர் மத்தியில் அந்த எழுந்து தான் எல்லா பேரும் ஊருக்கு சொல்லி எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணுறது போராட்டம் பண்ணுறது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அகமதாபாதில் போராட்டம் மகாராஷ்டிராவில் போராட்டம் மும்பையில் போராட்டம் எல்லா பகுதியில போராட்டம் பண்ணுறதுக்கான காரணம் வந்து இதுதான் எங்களை ஊருக்கு அனுப்பிப்பீங்கன்னு பாட்டம் பண்ணுறாங்கன்னா அங்கே சம்பளம் தரப்போகிறத ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது அதை தொடர்ந்து பீகாரில் கொடுக்க போகிறாங்க மத்திய பிரதேசத்தில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு அறிவிப்பு வெளியாகிட்டு இருக்கு இந்த இந்த மாதிரி ஏன் இப்படி புல் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்களை வந்து முடக்குவதற்கான ஒரு வேலையில் வந்து மத்திய அரசு ஈடுபட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் வேறு வைக்கப்படுது ஏன்னா இந்த இருக்கக்கூடிய நிறுவனங்களை ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டி வந்தது அதேமாதிரி டிமார்டேஷன் உணர்ந்தாங்க இதன் மூலமாக வந்து பல்வேறு நிறுவன லட்சக்கணக்கான நிறுவனங்கள் மூடப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் மூடப்பட்டாலும் இன்னும் உயிரோடு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களையும் காலி பண்ணுறதுக்கான ஒரு வேலையை தான் பார்க்குறாங்க அந்த நிறுவனங்களை வந்து மூட வச்சுட்டு பெரிய நிறுவனங்கள் கையில் வந்து தொழில் போக போகுது அதற்கான ஏற்பாடுகள் வந்து மத்திய அரசு செய்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து இந்த தொழில்சார் வல்லுநர்கள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஏன்னா இந்த தொழிலாளர்கள் பூரா வந்து அங்கே கொண்டு போயிட்டாங்கன்னா திரும்ப வரப்போகிறது இல்லை ஸோ இங்கே இங்கே திரும்ப வந்து வேலைக்கு இந்த நிறுவனங்களை ஆரம்பிக்கணும்னா வேலைக்கு ஆட்கள் தேவை இங்கே தமிழர்கள் வந்து வேலைக்கு செய்ய மாட்டேறாங்க ஏன்னா தமிழர்கள் வந்து நிறைய படிச்சுட்டாங்க பொதுவே அளவு வருமானத்தோடு இருக்காங்க அவர்களுக்கான அடிப்படை விஷய விஷயங்கள் வந்து மாநில அரசுகளாக வந்து உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் வந்து ஃப்ரிட்ஜு டிவி மிக்ஸி எல்லாம் கொடுக்குறாங்க அரசு கொடுத்துருச்சு சாப்பாடு கொடுக்குது அரிசி போடுறாங்க இதனால் வந்து தமிழர்கள் வந்து ச சரியான ஊதியம் நினைச்சு வேலைக்கு போங்கிற முடிவுகள் இருக்காங்க ஆனால் என்னென்னா குறைந்த ஊதியத்துக்கு கிடைச்ச ஆட்கள் இப்போ கிடைக்க போகிற இல்லைங்கும்போது இந்த நிறுவனங்கள் வந்து மூடக்கூடிய ஒரு அபாயத்துக்கு உள்ளாயிரும் இதெல்லாமே தெரிஞ்சே மத்திய அரசு செய்யுதோ ஏன்னா வந்து ஒரு மேக்னட் வச்சு இழுத்த மாதிரி வெளிமாநில தொழிலாளருக்கு இந்த பதினஞ்சாயிரூவா மாதம் கொடுக்க போகிறோங்கிற பேரில் வந்து இருக்கிறாங்க அதனால தான் எல்லாம் துடிச்சிட்டு ஊருக்கு போய் நம்ம ஊரில் போய் வந்து பதி பதினஞ்சாயிரம் கிடச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க சொல்லிட்டு போடுறாங்க இப்போ எல்லாருமே அந்த ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தி மத்திய அரசு வந்து கண்காணி ஏன்னா அது செய்யறது புறாமே பார்த்திங்கன்னா பிஜேபியினுடைய மா ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் சொல்கிறாங்க உத்தரப்பிரதேச சொல்கிறாங்க அடுத்து பிஜேபி சப்போர்ட்டில் கூடிய பீகாரில் சொல்லி இருக்க போகிறாங்க அதேமாதிரி இப்போ வந்து பிஜேபியினுடைய ஆட்சி அமைஞ்சக்கூடிய மத்திய பிரதேசத்தில் அந்த ஒரு இதே மாதிரி ஒரு அறிவு வெளியாக போகுதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வெளியானதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கும் கொடுக்கலாம் ஏன்னா வந்து நிறைய ஃபண்டு வந்து நம்மளுடைய காசை கொண்டு போய் அங்கே தான் கொட்டுறாங்க இப்போ கூட பார்த்துருப்பீங்க நம்ம எவ்வளோ பணம் கேட்டால் அவங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னு ஆனால் உத்தரப்பிரதேசம் பீகாருக்கும் அல்லேயும் கொடுக்குறாங்க அங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்குது உண்மை தான் மக்கள் தொகை இங்கே கட்டில அதிகமாக இருக்குது ஆனால் வந்து ஒரு ஈக்குவல் ஷேர் வரணுமா இல்லையா ஏன்னால் நம்ம கட்டக்கூடிய ஜிஎஸ்டிக்கும் நமக்கு வரக்கூடிய பங்கு அப்படின்னு பார்த்திங்கனா ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா மாநில அரசுக்கு வரி வசூல் பண்ணக்கூடிய அந்த இதுவும் கிடையாது ஜிஎஸ்டியில் பங்கும் கிடையாதுன்னா அது எது எந்த வகையில் சரியாக இருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது இந்த நிலைமையில் தான் வந்து தொழிலாளர்களையும் வந்து போன தொழிலாளர்கள் அங்கே போய் இருக்கு அங்கே போய் வச்சுக்கிறதுக்கான வேலையில் வந்து மத்திய அரசு உதவி செய்துதோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை கிளப்பியிருக்காங்க இதனை தொடர்ந்து ஏன்னா தொழிலாளர் நல சட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீ பண்ணிட்டாங்க இப்போ கோர்ட்லேயும் போய் நம்ம வந்து வழக்கு போட முடியாது அந்தளவுக்கு வந்து நீ வந்து ஒரு பாண்டட் லேபர்ஸ் அதற்கு ஒரு அடிப்படை உரிமைகள் எல்லாமே வந்து பரிபோன புதிய புதிய ஆர்டினன்ஸ்லாம் போட்டாங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் முழுக்க பல்வேறு ஆர்டினன்ஸ் போட்டுட்டு தொழிலாளர் தொழிலாளர் நலச்சட்டங்களை வந்து நிறுத்தி போகிறதுக்கான எல்லா வேலைகளையும் வந்து மத்திய அரசு பண்ணிகிட்டு இருக்கு இது எல்லாமே யோ யோசித்து பார்க்கும்போது போஸ்ட்டு கொரோனா அதாவது கொரோனாவுக்கு பின்பான ஒரு புதிய உலகம் ஒழுங்கு வரப்போது அப்போ வந்து கார்ப்பரேட்டுகள் தான் வந்து ஆதிக்கம் செய்ய போகிறாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் கம்பெனி நடத்த முடியும் மக்கள் கீழே காசு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறாங்க அதற்கு இந்த மோடி அரசு உதவி செய்தங்கிற மிகப்பெரிய ஒரு அச்சம் நம்ம மத்தியில் எழுந்திருக்கு அதை நிறையா வல்லுநர்கள் பதிவு இருக்காங்க அதனால் அதை வந்து உங்களை மத்தியில் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே குறங்க அடுத்த கேள்வி அமைச்சர் விஜயபாஸ்கர் ஏதோ குண்டு தூக்கி போட்டிருக்காரு எனக்கும் கொரோனா வந்திருக்கும் அப்படின்னு அதாவது எதாவது சொன்னேன் இல்லை கொரோனா வந்து இவங்களை வந்து போய் தொலை அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணிருச்சு இந்தியாவில் இவங்க ஏற்கனவே பஞ்சத்தில் இருக்காங்க இவங்கள அடித்தும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சுங்கிற மாதிரி நான் காசு இருக்கவங்கள போய் பார்த்துக்கிறேன் இட்டாலி ஸ்பெயின் அமெரிக்காங்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் இவங்கள வந்து அப்புறம் வந்து வந்து வச்சுக்கிறேங்கிற மாதிரி போயிடுச்சு போல் அதில் வந்து ரொம்ப இதாகிட்டார் கொரோனா பாதிக்கப்பட்ட அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்குலே போகிறாரு எப்படி விஜயபாஸ்கர் வந்து கண்டெயின்மெண்ட் ஜோனுக்கு அந்த ஏரியாலேயும் போய் போய் பார்த்துட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்கள்கிட்ட போய் பேசுகிறாரு பேசிக்கிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு கூட கொரோனா வந்துட்டு போயிருக்கோம் அப்படிங்கிறார் அதாவது அவ்வளோ சாதாரணமாக ஒரு ஃபோ இந்த காய்ச்சல் வர மாதிரியே இது மாதிரி ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார் அப்படின்னா அப்போ ஏன் மக்களை போட்டு இவ்வளோ வருத்தப்படுத்தணும் ஏன் வந்து இவ்வளோ தூரம் அடைச்சி வச்சுக்கிட்டு சென்னை முழுக்க பார்த்தீங்கன்னா பல்வேறு தெருக்களை அடைச்சி வச்சுருக்கீங்க வீட்டு வீட்டுக்கு வந்து யாரையும் வெளில வரக்கூடாதுன்னு நான் டெய்லி காலைல வந்து சொல்கிறீங்க இவ்வளோ தூரம் வந்து மருந்து அடித்து காசு ஏன் மீன் பண்ணிட்டுருக்கீங்க ரொம்ப சாதாரணமாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார் எனக்கு வந்து க கொரோனா வந்துட்டு போயிருக்குங்க அப்படிங்கிறார் ஏதோ பதிமூணு சி பஸ் வந்துட்டு போகிற மாதிரி சொல்கிறார் இந்த வந்துட்டு போயிருக்குமே மணி ஒம்போது ஒம்பது ஆயிடுச்சு அப்படிங்குற மாதிரி சொல்லி போயிட்டுருக்காரு அது மாதிரி ஒரு அமைச்சர் அதுவும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவரே மருத்துவர் அவரே ஒரு அசால்ட்டாக டீல் பண்ணும்போது மக்களை போட்டு ஏன் இந்த படுத்துறீங்க ஏன் இவ்வளோ விளம்பரஞ்சதுக்கு காசு செலவு பண்ணுறீங்க ஏன் வந்து தெரு தெருக்கு குளோரினை போட்டு அடித்து வண்டியை பூரா வந்து இது பண்ணி விட்றீங்க எல்லா வண்டியும் துருபிடிச்சு போச்சு குளோரின் அடித்தா கொரோனா சாகாதுங்கிறாங்க அது வேறு ஒரு செய்தி வருது ஆனால் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையிலையும் சாதனமும் போட்டு குளோரின் தான் அடிக்கிறாங்க சைனாவில் வந்து லைசல் போட்டு அடிச்சாங்கன்னா இங்கே வந்து குளோரின் அடிச்சு விட்டு எல்லா வண்டியும் நிற்கிற வண்டி பூரா துருப்பிடிச்சி போச்சு இவ்வளோ செலவு பண்ணுறீங்களே நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்களே எனக்கு உரம் நான் வந்துட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு போனாலும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் வந்து இவ்வளோ தூரம் செலவு பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்ம தான் ஆகணும் அதை எழுப்பியாச்சு அதை ஓகே குரங்கு அடுத்த கேள்வி ஒரு எம்எல்ஏ கர்ப்பிணி பொண்ணு அவர் தவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காராமே அதாவது ஸ்பீக் லைக் அதர் மீடியாஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி கேட்குறீங்க குரங்கு அதாவது மற்ற ஊடகங்கள் இந்த செய்தியை வந்து அப்படி தான் கடந்துட்டு போச்சு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு உதவியே எம்எல்ஏ அப்படின்னு கடந்துட்டு போயிடுச்சு இதே வந்து வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் வச்சுங்க இப்போ ஒரு ஒரு கோடி பேருக்கு மேலே வந்து உறுப்பினர் ஆகக்கூடிய திமுக வந்து எவரோ ஒருத்தர் வந்து எங்கேயோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டா அது சின்ன விஷயமாக இருந்தால் கூட வந்து பெருசு பண்ணி திமுகவினுடைய முன்னாள் உறுப்பினர் திமுகவில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உறுப்பினராக இருந்து அதுக்கு பிறகு அதிமுகவுக்கு போனவராக இருந்தால் கூட இருக்கட்டும் ஆனால் போடுறது என்னென்னா திமுகவின் முன்னாள் உறுப்பினர் இந்த இடத்துல வந்து தகராறு பண்ணி மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தியை போடுவாங்க ஆனால் என்னென்னா உண்மை ந நல்லது நடக்கும்போது செய்தியே போடுறதில்ல நேற்று வந்து ஒரு குழந்தைய வந்து தீவை செறிக்கப்பட்டது நம்மளே வந்து ரொம்ப வருத்தத்தோடு பகிர்ந்துக்கிட்டோம் அந்த குரலை வந்து நம்ம கேட்டோம் நம்ம விரும்பாட்டினா கூட அந்த குரல் எங்கேயோ வந்து காதில் வந்து ஒழிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அது கடைசி வரைக்கும் அது அதிமுக தான் அவன் நேற்று சொன்னேன் அவன் நீக்கணும்னு சொல்லி பேசினேன் அந்த ரெண்டு பேரை நீக்கும் வரைக்கும் எந்த ஊடகமுமே வந்து அதிமுகவினரால் தீ வைத்து எரிக்கப்பட்டேன்னு சொல்லவே இல்லை நேற்று ஒரு வீடியோ பார்த்து ஒருத்தர் சொல்கிறார் ஏண்டா எடப்பாடி பழனிசாமிங்களாடா பயப்படுறது அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு அவர் பேசினார் அது அதுமாதிரி தான் நமக்கு அந்த கேள்வி இருக்குது இந்த கவர்மெண்ட்டுக்கு பயப்படலாமா ஒரு ஊடகங்கள் பயப்படலாமா ஒரு செய்தியை சொல்வதற்கு பயப்படலாமா உண்மைக்கு மாறான தகவலை சொல்வதை தான் பயப்படணும் பொய் சொல்லணும்னு அச்சப்படணும் ஆனால் ஊடகங்கள் உண்மையே சொல்ல மாட்டேறாங்க அதிமுகவை சேர்ந்த இரண்டு நபர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க போய் தான் அந்த குழந்தை எரிக்கிறாங்க அதையே அந்த குழந்தை எரிஞ்சு செத்தே போச்சு ஆனால் செய்தியை நீங்கள் வந்து கடந்து போகிறதுக்கு முன்னாடி இரண்டு நபர்கள் அதுவும் இன்றைக்கெலாம் பார்த்தா ஒரு செய்தித்தாளில் மரும நபர்கள் அப்படின்னு போடுறாங்க அதிமுக எடப்பாடியே கோவம் வந்து எடப்பாடிக்கே கோவம் வந்து ரெண்டு பேரை கட்சி விட்டு நிற்கிட்டார் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு செய்தித்தாளில் தினமும் வரக்கூடிய செய்தித்தாளில் மரும நபர்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பதினோரு வயது பெண் மீது தீ மண்ணை ஊற்றி தீ வச்சுட்டாங்க மரும நபர்கள் இப்படி தான் இருக்குது ஊடகங்கள் வந்து ஒரு விஷயத்தை கடல் பண்ணுறது அதுக்காக ஒரு செய்தி சொல்ல வரேன் என்னென்னா சென்னையில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வாடகை கொடுக்கல ஏன்னா இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்கும் எத்தனை பேத்தினாலும் கொடுத்துருக்க முடியும் வேலைக்கு போக முடியல ஐம்பது நாள் அறுபது வீட்டில் இருந்தால் எப்படி கொடுக்க முடியும் வாடகை கொடுக்கலான்னு சொல்லி அந்த கர்ப்பிணி பெண்ணை வெளியில் அனுப்பிட்டாங்க வீட்டுக்காரங்க ஏன்னா கணவர் வந்து வெறியூரில் போய் மாட்டிக்கிட்டார் வேறு ஊரில் போய் மாட்டிக்கிட்டார் வர முடியாமல் இருக்கார் இந்த சூழ்நிலையில் செய்தி வெளியே வருது செய்தி தெரிய வந்த பிறகு அதை வந்து ஒரு உறவங்களில் வந்து இப்போ போடுறாங்க டிவியில் பார்க்குறாங்க திமுக தலைவர் பார்க்குறாரு உடனடியாக சொல்கிறாரு அந்த அரவிந்த் ரமேஷ் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் போய் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த அந்த பெண்ணுக்கான மூன்று மாத வாடகையை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கான உணவுப் பொருளை கொடுத்துட்டு அவங்க வந்து ஆறுதல் தெரிவிச்சுட்டு உள்ளே போய் வீட்டில் வந்து விட்டுட்டு அவங்க பாதுகாப்பாக அவர் சொல்லிட்டு வராரு இது வந்து ஒரு செய்தி ஒரு ஊடகங்கள் வந்து செய்தியை வச்சுட்டு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செயல்படக்கூடிய விதம் இது ஆனால் வந்து எம்எல்ஏ உதவினார் கர்ப்பிணி பெண்ணுக்குன்னு சொல்லி இதே மாதிரி தான் வந்து செய்தியை வந்து கேரி பண்ணாங்க உண்மையாலுமே வருத்தமாக இருக்கிறது என்னென்னா அது நீங்கள் வந்து ஒரு முன்னாள் திமுக உறுப்பினர் எங்கேயோ பிரச்சனை பண்ணால் நீங்கள் வந்து அதை மட்டும் அவ்வளோ கவனமாக போடுறீங்க இல்லை இவ்வளோ பேத்துக்கு ஒன்றினையும் அவளை உதவி செய்கிறாங்களே எத்தனை லட்சக்கணக்கான பேர் உதவி பெற்றுருக்காங்க தெரியுமா எவ்வளோ பேர் எவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது தெரியுமா அதுதான் வந்து அரசை பார்த்து கேட்குறாரு நீங்கள் ஒரே ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நம்பர் அறிவிச்சு ஒரு நாள் மட்டும் நீங்கள் அறிவீங்க உங்களுக்கு எவ்வளோ பேர் பசித்த வயிறுடன் ஃபோன் பண்ணுவாங்கன்னு பாருங்கன்னு சொல்லி திமுக தலைவர் சொன்னார் ஏன்னா அவ்வளோ கால்கள் வருதுங்க இதில் எவ்வளோ பேர் வந்து அதிமுகவை சேர்ந்தவர்களோ மாற்று கருத்து உள்ளவர்களோ சங்கடப்பட்டுட்டு ஃபோன் பண்ணாமல் வந்திருக்காங்க எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணி வாங்கிட்டாங்க எவ்வளோ பேர் சங்கடப்பட்டு வாங்காமல் இருப்பாங்க அவங்க பசித்த வயிறோட தான் இருப்பாங்க அதனால தான் சொல்கிறோம் ஒன்றிணை திட்டத்தின் மூலமாக செய்யக்கூடிய உதவிகள் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி பிறவுடகங்கள் சொல்லும் பொழுது தயவுசெய்து யார் செஞ்சான்னு சொல்லுங்கள் ஏன்னா ஒரு ஒருத்தங்க வந்து உதவி செய்கிறதுங்கிறது வந்து அந்த உதவி வந்து அதன் மூலமாக இன்னொரு நாலு பேர் வந்து அவர் ஒரு இப்போ போய் பார்த்தோன்னா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு வாய்ப்பாக தான் அமையும் அதனால் பொறுப்புடன் நடந்துங்க அப்படிங்கிறது வந்து ஒரு வேண்டுகோளாக தான் வைக்க முடியும் மக்கள் பீப்புள்ஸ் ஹெல்ப்லைன் எனப்படும் பொதுமக்கள் உதவி எண் நைன் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ மூலமாக எண்ணை தொடர்பு கொள்ளலாம் உணவு மருத்துவம் மற்றும் பிற அத்தியாவசிய தேவைகளுக்கு இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த அழைப்பு நேரடியாக என் அலுவலகத்தை வந்தடையும் இந்த உதவியின் மூலமாக வைக்கப்பட்ட கோரிக்கைகளை பட்டி தொட்டு எங்கும் உள்ள கழக உடன்பிறப்புகள் மாவட்ட நகர மற்றும் கிராம வாரியாக தீர்வு செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்வர் மீண்டும் நாளை இருபது ஒன்பது மணிக்கு அவங்களை சந்திக்கவில்லை விடைபெறுகிறது நாளும் உங்கள் வரணை செந்தில் இது இவன் தந்திரம்